Hi friends, welcome to Tutors Funny Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து கோயில் போஸ்டர் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஃபோக் கலருக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது வெரி சிம்பிள். இங்க பாத்தீங்கன்னா ஃபோக் கலருக்கு செய்யப்பட்ட ஒரு இன்வைட் இது தான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து. இது வெரி சிம்பிள். இது வந்து நான் வந்து ஒரு A3க்கு செஞ்சிருக்கேன். A3 சைஸ்னா A4 வந்து டபுள் மடங்கு தான் நம்ம சொல்கிறது வந்து A3 சொல்லி A3 நம்ம டிசைன் பண்ணது தான் இதில் நான் காட்டியிருக்கேன். நம்ம இந்த போன டியூட்டோரியலில் நான் சொல்லி கொடுத்தது வந்து A4 செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு என் மொதல் வீடியோ பார்க்காத நண்பர்கள் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்கினா அப்படின்னா தான் இது விளங்கும் உங்களுக்கு. இது வந்து நான் வந்து A3 செய்கிற நேரம் கொஞ்சம் இந்த போஸ்டர் வந்து கொஞ்சம் பெருசாக செய்கிறேன். செய்கிற நேரம் எனக்கு வந்து கால் இஞ்சி தான் வச்சுருக்கேன் பாருங்க. ரைட், இப்போ நான் வந்து இதை வந்து அவங்களுக்கு வந்து இதுக்கான மா இதை எப்படி பிரிக்கணுன்றதை பார்த்தா அந்த ரெக்டாங்கிளை டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் கால் இஞ்ச இதில் கால் ரைட் ஷிஃப்டை பிடிச்சிக்கிட்டு இதில் வந்து கால் குடி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிங்கன்னா மேலே இப்படி வந்துடுவார் ரைட். இந்த இதுக்கு நடுவில் தான் வந்து இந்த விளக்கு வேலை செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இதையும் இங்கனையும் வந்து எடுத்துகிட்டு இதுதான் ரூலர் கொண்டாந்திங்கன்னா வச்சுட்டு இதையும் வந்து காலுக்கு செட் பண்ணுங்கள். இருக்கா இப்போ இதையும் கொண்டு வந்து காலுக்கு செட் பண்ணுற நேரம் இதாக இருக்குது. இதை பிடிச்சிட்டு காலுக்கு எடுத்தீங்கன்னா இந்த வந்துடுவார். எடுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வந்துடுவார் ரைட். இந்த மாதிரி தான் நம்ம கால் இஞ்சுக்கு செட் ஆகிறது ரைட். ஏற்கனவே செட் ஆகிட்டு தான் நான் போட்டிருக்கேன் ரைட். அதனால் திரும்ப செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரைட். இப்படி தான் செய்கிறது ஓகே ரைட். இப்போ செட் ஆனதுக்கப்புறம் இந்த விளக்கு, இந்த விளக்கு எப்படி நம்ம இது வந்து ஒரு விளக்கு வந்து ஜிஜிஎல்ல நான் எடுத்த விளக்கு. இந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரே ஒரு விளக்கு தான். இந்த விளக்கை வந்து நான் எப்படி காப்பி எடுத்தேன்னா நான் ஏற்கனவே இந்த போன டியூட்டோரில் சொல்லி கொடுத்த மாதிரியே தான் எடுத்தேன். எப்படின்னா இதை அப்படி எடுத்து இப்படியே கீழே அப்படி எடுக்கிற ஒரு காப்பி இப்படி கீழே ஒரு ட்ராக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணால் தான் நேராக வரும். நேராக வந்ததுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி ஒன்று வந்துடும். அப்புறம் கண்ட்ரோலோட டியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே இடத்துல இந்த இடத்துல என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ இடைவெளி அதே இடத்துல அவங்களுக்கு பேஸ்ட் ஆகும். கீழே கண்ட்ரோலோட டி, கண்ட்ரோலோட டிஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது கண்ட்ரோல் கீயோட டிஐ ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ப்ளஸ் டி, கண்ட்ரோலோட டிஐ ப்ரெஸ் பண்ணுறேன்னு தான் அர்த்தம். அப்படின்னா அவங்களுக்கு கீழே வந்து பேஸ்ட் ஆகிட்டு போவார். இதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. அப்புறம் தான் இது நான் போட்டிருக்கேன் ரைட். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், திரும்ப இதில் ஒரு காப்பி ஒன்று எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கனையும் கீழேயும் இந்த விளக்கில் இருந்து இதே மாதிரி இங்கிட்ட ஒரு காப்பி ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே இந்த மாதிரி இல்லைங்க கீழே எடுத்தேன். இதையும் இப்படியே ஒரு இப்படி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நேராக வந்துடும். ரைட் கிளிக் பண்ண அப்படி ஒரு காப்பி வந்துடும். அப்புறம் கண்ட்ரோலோட டிஐ ப்ரெஸ் பண்ணால் அப்படியே ஒரு காப்பி ஒன்று இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவார் ரைட். இந்த மாதிரி ஒரு காப்பி ஒன்று வந்துகிட்டு இருக்கோம். கண்ட்ரோலோட டிஐ ப்ரெஸ் பண்ணோம் ரைட். அதை அப்படியே கொண்டாந்து இங்கே நான் கொண்டாந்து வச்சுட்டேன் ரைட். அவ்வளோதான் நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஏரியா எப்படி டிசைன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஒரு டேபிள் ஒன்று போட்டேன் ரைட். ஒரு டேபிள் ரைட், ஒரு டேபிள் ஓகே. டேபிள் ஒன்று போட்டு அதாவது இப்படி இது எப்படி போட்டுறேன்னா இப்படி. இப்போ நான் லேசையான வழியை செய்கிறதுனா இதுவும் வந்து நமக்கு சிம்பிளாக செய்கிறதுனா ஒரு ரெக்டாங்கிளை போடுவோம். இதில் டேபிளும் இருக்குது. இது ஒரு லேசான வழி நமக்கு ரெக்டாங்கிளில் போட்டு செய்கிறது தான் நம்ம நிறைய பேர் ப்ரொஃபஷனலாக செய்கிறது. நமக்கு லேசு இப்போ ரெக்டாங்கிள் இப்படி போட்டு இப்போ இந்த ரெக்டாங்கிளே எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது, 1, 2, 3. மூணு சைஸ்க்கு நம்ம மூணு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நமக்கு சிம்பிளாக இன்னொரு வழியும் இருக்குது. டேபிள் ஃபார்மல் ஆப்ஷன் இருக்கும் டேபிள்னு சொல்லி இதாக டேபிள். இந்த டேபிள் ஆப்ஷன்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இதை எடுத்து எத்தனை உங்களுக்கு குழம்பு வேணும், 2 வருது, 2 சாரி ஏன்னா வந்து எனக்கு வரும் 3 வேணும். இதில் வந்து 2 தான் எனக்கு தேவை, 2 தான் தேவை. 2 கீழே வந்து 3 தேவை. 3 இப்போ வந்து இப்படி எழுத்துக்கலாம். இதுதான் டிரெக்டாக இப்படி தான் ஏற்படும். இது வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க இப்படி வர அட்ஜஸ்ட் பண்ணுறது. நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ரைட். இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பெருசாக வேணும்னா இதை கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா இது பெருசாகும். இது வந்து கொஞ்சம் சின்னதாகும். இது டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரோ எது வேணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கன் வரும். இதில் உங்களை செட் பண்ணிக்கலாம் ரைட். ஓகே வெரி சிம்பிள். இன்னொருத்தரும் சொல்லித்தரேன். டேபிளாக கொண்டாந்து போடுறோம். அப்படி இப்படி தான் வரும். இதில் வந்து நான் வந்து எனக்கு வந்து 2 தான் எனக்கு சரி 3 தான் தேவை. இல்லை 3 பண்ணிக்கிறோம். இல்லை 2 தேவைன்னா 2. இதே இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி இழுத்து வச்சுக்கிட்டு
இதை வந்து எனக்கு டபுள் கிளிக் பண்ணுங்க என்ன வந்துடுவார், இதை கொண்டாந்து இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கணக்கம் என்ன வந்துடுவார். ரைட், இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான மாதிரி எப்படி செட் பண்ணிக்கலாம், கணக்கம் இந்த மாதிரி ஸ்பேஸை மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட் கூட பெருசாக இருக்குதோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் கிரியா நிகழ்வுகள் அப்படின்னு டைப் பண்ண தான் இருக்கு உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில். இதுலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு இதில் வந்து எடிங்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் ஒன்று கொடுக்க விரும்பிங்கன்னா நான் ஒரு ரெக்டாங்கிள் இதுக்கு மட்டும் போடுறேன், ஏன்னா எல்லா ரெக்டாங்கிளுக்கும் கலர் வந்து ஒன்றாவே மாறும். இதுக்கு வந்து கலரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், தேவையான கலரை இதுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம், தேவையான கலரை கொடுத்துக்கலாம். இந்த இதில் கலர்ஸ் இருக்குது, இல்லை தேவையான கலரை உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், என்ன கலர் வேணுமோ இதற்கு மேஜெண்டா எந்த கலர் வேணும் இந்த மேஜெண்டா கலர் கொடுத்துக்கலாம். ரைட், ஓகே. அதே மாதிரி தாங்க செய்கிறது, வெரி சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம், இல்லை மேலே வைப்போம் எடிங் தனி மேலே. ரைட், எடிங்க்கு தான் இது, இது மேலே எடிங்க்கு வந்து தனியாக ஒன்று போட்டிருக்கேன், எடிங்க்கு இப்படி மேலே வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு என்னை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம், செட் பண்ணிவிட்டு கணக்காக கொண்டு வந்து இந்த லைனில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு இன்னும் சிம்பிளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, லேஸாக வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் இது கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு போடணும். ரைட், இங்கனக்கான திகதிகள் இங்கே வந்து உங்களுக்கு தேவையான இந்த டெக்ஸ்ட்டை வந்து ட்ராக் பண்ணி நான் போடணும். இவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். ரைட், இவ்வளோ தான் விஷயம் செய்யணும். இதுக்குள்ளே தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு போகிறது தான் இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன்னா சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ இதுக்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட், இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 13 டைப் பண்ணியிருக்கேன். இந்த சைஸ்கள் முக்கியம், இது வந்து ஒரு 66 டைப் பண்ணியிருக்கேன் A3-னால. இது வந்து ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா 51 டைப் பண்ணியிருக்கேன். ரைட், இந்த மாதிரி இதுகளை வந்து சின்ன சின்ன சைஸில் போட்டிருக்கேன், 12. ஒரு 12 முக்கியம், சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு டேபிளுக்கு போடுறதெல்லாம் நீங்கள் ஒரு 12 டைப் பண்ணுங்கள், அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கீழே வந்து இந்த குரூப்கள் சம்மந்தமாகலாம் டைப் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி 30 இந்த மாதிரி சைஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைஸ் வந்து உங்களுக்கு வந்து லேஸாக இருக்கும், இந்த போஸ்டர் செஞ்சு முடிக்கிறாங்க. ரைட், இப்போ இது வந்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் வந்து நான் என்ட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு ஃபாண்ட்டு இல்லாடி நீங்கள் தமிழ் ஃபாண்ட்டுக்கு இதை மாற்றினீங்கன்னா உங்கள் ஃபாண்ட்டுங்க இருந்துச்சுன்னா தமிழ் ஃபாண்ட் உங்கள் மெஷின்ஸில் இருக்கும், ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை தமிழ் ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு மாறும். ரைட், ஒரு சிம்பிள். இப்படி தான் ஒரு டிஜிட்டல் போஸ்டர் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது. இதில் வந்து டிஜிட்டல் போஸ்டர் டிசைன் பண்ணுறேன்னா இந்த பார்டர்லாம் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்திங்க, இந்த பார்டர்லாம் அழகாக இருக்குது, இந்த பார்டர்லாம் நான் டிசைன் பண்ணி போட்டதுங்க, எல்லாம் 3D பார்டர்ஸ்லாம் டிசைன் பண்ணி போட்டது. இதெல்லாம் வந்து நீங்களும் டிசைன் பண்ணணும், இதுகள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை தான் இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கு முன்னே உங்களுக்கு நல்லா ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த தனி ஃபோட்டோ இருக்குது, இது இந்த ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். இந்த பார்டர்ஸ் இதுக்குள்ளே தேவையான ஃபோட்டோவை போட்டு நீங்கள் உங்களுக்கு உங்களோட கோயில் இன்விடேஷனை வந்து அழகாக நீங்கள் இந்த மாதிரி போஸ்டரை வந்து நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது, எல்லாம் இருக்குது, நீங்கள் என்ன எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோஷாப்பில் கொரல் ட்ரோவில் எப்படி சைஸ் தேர்ந்தெடுக்கிறது, எல்லாம் வந்துட்டு பிகினர் டியூட்டோரியல் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன், நான் திரும்ப திரும்ப இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. இதை நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்க்கணும், இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பின்னு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்களோட டியூட்டர்ஸ் பண்ணி டாமின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.